வணக்கம் சற்று முக்கிய தகவல் இவர்களுக்கெல்லாம் காய்கறி விற்கக்கூடாது கக்கன் சிக் பேடி அதிரடி ஸோ யாருக்கெல்லாம் காய்கறி விற்கக்கூடாது யாரெல்லாம் காய்கறி வாங்கக்கூடாது எல்லாமே நம்மளோட தமிழக அரசு இப்போது ரீசண்டாக இன்றைய டேட்டில் அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்றைய டேட்டில் நம்மளுக்கு அறிவிச்சிருக்குங்க இது எல்லாமே நம்மளுக்கு நாளை முதல் செயல்படுத்த செயல்படுத்தப்படுறதா இருக்குங்க எல்லாமே நாம இதில் ப்ரீஃபாக பார்த்துலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு இதே போன்று புதிய அறிவிப்புகள் ரேஷன் அர்டை பற்றி புதிய தகவல் தேவை அப்படின்னா கீழே கரெக்டாக பட்டனை கிளிக் பண்ணி சப்ராக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனோ கிளிக் கொடுங்க அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தளர்கள் அட்ட முழு ஊடகம் நம்மள தமிழ்நாட்டில் மட்டும் வச்சுருக்கேன் அதாவது இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்கு நம்மளுக்கு முழு ஊடகம் கொண்டு இருக்க அந்த மாதிரி பட்சத்தில் காய்கறி கடைகள் மல்லிகை கடைகள் இறைச்சி கடைகள் எதுவுமே நம்மளுக்கு செயல்படாது நடமாடும் வாகனங்கள் மூலிமா நம்மளுக்கு விநியோகம் செய்ய நம்மள தமிழக அரசு உத்தரவிட்டாங்க இந்த மாதிரி பட்சத்தில் கிட்டத்தட்ட தினசரி ஒரு நாட்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் டன் அளவுக்கு நம்மளுக்கு மெட்ரிக் டன் அளவுக்கு காய்கறியும் சரி பழங்களும் சரி விற்பனை செய்யப்படுறதா நம்மளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டாங்க இதில் எத்தனை வாகனங்கள் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது வாகனங்கள் மூலிமா வீடு வீடாக நம்மளுக்கு காய்கறி பழங்கள் விற்பனை செய்ய சொல்லிருக்குங்க ஆனால் சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது மெட்ரிக் டன் அளவுக்கு காய்கறியும் பழங்களும் விற்பனை செஞ்சு விட்டுருக்குங்க பிற மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது வாகனங்கள் மூலயமா நம்மளுக்கு காய்கறி பழங்கள் எல்லாமே விற்பனை செய்கிறாங்க ஆனால் இதுக்கான டைம் எப்போன்னு பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு விற்பனை சே உத்தரவிட்ருக்குங்க ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறான்னு சென்னையில் மட்டும் நம்மளுக்கு எக்கச்சக்கமான வந்து மக்கள் வந்து வாங்கறதுனால கட்டாய முகக்கவசம் அணியுன்னு சொல்லியிருக்கோங்க அதாவது முகக்கவசம் அணியாமல் யாராவது காய்கறி மற்றும் பழங்கள் வாங்க வந்தா அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாதான்னு சொல்லிருக்கோங்க யாராவது விற்பனை காய்கறி மற்றும் பழங்கள் விற்பனை செய்றீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் காய்கறி மற்றும் பழங்கள் எல்லாமே மக்களுக்கு விற்பனை செய்ய வேண்டும் சொல்லிருக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காய்கறி மற்றும் பழங்கள் விற்க போறதா இருந்தால் அவங்க வந்து மாநகராட்சி நகராட்சி மூலியமா அவங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அதாவது நாங்கள் வந்து காய்கறி பழங்கள் விற்பனை செய்ய போகிறோம் அப்படின்னோ அனுமதி கடிதம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து காய்கறி பழங்கள் விற்க வேண்டும் அப்படின்னோ நம்மளோட தமிழக அரசு புதுசாக உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து முகக்கவசம் அணியாமல் காய்கறி மற்றும் பழங்கள் வாங்க போனோம் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றத நம்மளோட தமிழக அரசு ஈப்போ ரீசெண்டாக கொண்டு வந்துருக்காங்க ஆனால் காய்கறி மற்றும் பழங்கள் வாங்குறது மட்டுமே இல்லாமல் மளிகை பொருட்களும் வாங்கலாம் அப்படின்னா நம்மளோட தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மளிகை கடைக்கார ஃபோன் நம்பர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அவங்களுக்கு